நம்மில் பலரும் பரபரப்பான வாழ்க்கை சூழலில் இருந்து வருகிறோம். சில சமயம் மனமானது குழப்பத்தில் எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் தவிக்கிறோம். நாம் செய்வது சரியா, இல்லை இதை செய்வதால் ஏதேனும் பிரச்சனை ஏற்படுமா என்று ஒரு விஷயத்தை குழப்பி ஆயிரம் முறை சிந்திக்கிறோம். வேலை, குடும்ப பிரச்சனை, உடல்நலக் கோளாறுகள், கவலைகள், பணப்பிரச்சனைகள் போன்ற அன்றாட வாழ்வின் சில காரணங்கள் அதிக மன அமைதியின்மை ஏற்பட காரணமாகிறது. மனமே சரியில்லை, எதையோ யோசித்து கொண்டே இருக்கிறேன், தூக்கம் வருவதில்லை, எதிலும் நாட்டம் இருப்பதில்லை, கோபமாக வருது, எதையோ இழந்தது போல உள்ளது, மனம் குழப்பமாகவே இருக்கு என மனம் அமைதியில்லாமல் இருப்பதாக சொல்வார்கள். மனம் அமைதி உண்டாக என்ன காரணம், என்ன செய்யலாம் என பார்ப்பதற்கு முன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து பல்வேறு மனம் உடல் சார்ந்த ஆரோக்கிய விஷயங்களை தெரிந்து கொள்வோம். இந்தியாவில் 24% மக்கள் மன அழுத்தத்தில் பாதிக்கப்படுவதாக ஆய்வு சொல்கிறது. மன அழுத்தத்தால் எல்லா வயதினரும் பாதிக்கின்றனர். மனம் அமைதியின்மை ஏன் உண்டாகிறது? எதிர்மறை சிந்தனை, கோபம், பொறாமை, வன்மம், எதிர்கால பயம், கடந்த கால கவலை, மற்றவர்களின் விமர்சனம், கிண்டல், தாழ்வு மனப்பான்மை, மரபியல், உடல் கோளாறுகள், பிரச்சனைகளை கையாளும் விதம், பாலினம், பொருளாதார நிலை, குழந்தை பருவ அதிர்ச்சி சம்பவம், தொழில் மற்றும் வாழ்க்கை முறை, சத்து குறைந்த உணவுகள், கதிர்வீச்சு நிறைந்த எலக்ட்ரானிக் பொருட்களை அதிகம் பயன்படுத்துதல், சுகாதாரமற்ற சூழ்நிலைகள் ஆகியவை மன அழுத்தம் ஏற்பட காரணங்களாகும். மன அமைதி உண்டாக செய்ய வேண்டியவை: சத்து நிறைந்த சரிவிகித உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், அது மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஒரு ஆய்வின்படி கொழுப்பு மற்றும் சர்க்கரை சேர்க்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட உணவு உண்பவருக்கு அதிக மன அழுத்தம் ஏற்படுவதால் மன அமைதியின்மை உண்டாகிறது. இதற்கு போதுமான ஊட்டச்சத்து நிறைந்த முழுமையான விட்டமின் பி மற்றும் மெக்னீசியம் நிறைந்த உணவுகளை உண்பதால் மன அமைதி உண்டாகும். மன அமைதி உண்டாக இசையை கேட்கலாம். 2013 ஒரு ஆய்வில் பாடுவது, ஹம்மிங் செய்வது, ஆன்மீக மந்திரங்கள் கூறுவது அனைத்தும் இதயத் துடிப்பை சீராக வைத்திருக்க உதவுகின்றன. இதனால் வேக்கஸ் நரம்பு தூண்டப்படுகிறது மற்றும் மூளையில் உள்ள அமிக்டலா தூண்டப்படுவதன் மூலம் மூளையின் மற்ற பகுதிகளுக்கு அனுப்பப்படும் சமிக்ஞைகள் வலி உணர்வு குறைகின்றன. இசையை உன்னிப்பாக கேட்க கேட்க மனத்தம் மன அழுத்தம் குறைவதை உணரலாம் என அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன அமைதி உண்டாக இயற்கையான இடங்களுக்கு சென்று வரலாம். இயற்கையை சுற்றி பார்ப்பதால் மனித உடலில் 7.83 Hz அலைவரிசை உண்டாகிறது. இது இதய துடிப்பு, இரத்த அழுத்தம், மன அழுத்தம் தரும் ஹார்மோன்கள் மற்றும் தசை பதற்றம் ஆகியவற்றை குறைக்க உதவுகிறது. மன அமைதி உண்டாக சுவாச பயிற்சி செய்யலாம். பல நூற்றாண்டுகளாக நம் உடலின் நரம்பு மண்டலத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க மூச்சு பயிற்சி உத்தியை பயன்படுத்தினர். அறிவியலும் அதனை ஏற்றுக்கொண்டுள்ளது. ஆழ்ந்த சுவாசத்தின் மூலம் இரத்தத்தின் பிராணவாயுவின் அளவு அதிகரிப்பதால் தசைகள் தளர்வடைகின்றன, மனம் இயல்பு நிலை அடைகிறது. அடிவயிற்றில் கையை லேசாக அழுத்தி ஆழமாக சுவாசிப்பதன் மூலம் உடலும் மனமும் தளர்வடைவதை உணரலாம்.
மன அமைதி உண்டாக உடற்பயிற்சி அல்லது யோகா செய்யலாம். யோகா செய்யும் பொழுது சுவாசம் இணைந்து செய்வதால் உடலின் தசைகள் தளர்வடைகின்றன, சுவாசம் சீராகின்றது, இதனால் மன அமைதி உண்டாகிறது, உடல் வலிமை அடைகிறது. புத்தகம் படிப்பது, கைவினைப் பொருட்கள் செய்வது, குழந்தைகளுடன் விளையாடுவது, நண்பர்கள் பிடித்தவர்களுடன் உரையாடுவது, சமூக சேவை செய்வது, செடிகளை பராமரிப்பது மன அமைதியை உண்டாக்கும். இனிப்பு சுவையை எடுத்துக்கொள்வதால் உடலில் மகிழ்ச்சி ஹார்மோன் செரட்டோனின் உற்பத்தியாவதால் மன அமைதி உண்டாகும். மனநிலையை மேம்படுத்த விசித்திரமான வாசனையை பயன்படுத்தி சுவாசிப்பதன் மூலம் மன அமைதி உண்டாகிறது. லாவெண்டர், ரோஜா, சந்தனம், ஆரஞ்சு மற்றும் அரோமா தெரப்பியில் பயன்படும் வாசனை திரவியங்களை பயன்படுத்தலாம். மன அழுத்தம் குறைய உள்ளங்கைகளில் மற்ற கையின் கட்டை விரலால் தொடர் அழுத்தம் தர உடல் தளர்வு நிலையை அடைந்து மன அமைதி ஏற்படும். மற்றும் குழப்பத்தில் இருக்கும் பொழுது எதுவும் செய்யாமல் அப்படியே விட்டுவிட அது தானாக சரியாகும். மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளும் பழக்கத்தை விட்டுவிட வேண்டும். மன்னிக்கும் பழக்கத்தையும் மறக்கும் பண்பையும் பழக வேண்டும். தவறான உணர்ச்சிகளால் ஆட்கொள்ளாதிருக்கவும் அவ்வுணர்ச்சிகளால் பாதிப்புகளிலிருந்து விடுபடவும் இது உதவும். மன்னிப்பது மன அழுத்தத்தை மாற்றி மன நிம்மதியை தரும். எதிர்மறை உரையாடல்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். ஒத்த கருத்து இல்லாத நபர்களுடன் சொற்போர் நடத்துவது மன அமைதியை கெடுக்கும். நாம் நம் வாழ்வில் மன அமைதியை தொடர்ச்சியாக அனுபவிக்க முடியும், பதட்டம் அடைவதையும் மன அழுத்தம் அடைவதையும் தவிர்க்க முடியும். வாழ்வில் சோதனை காலங்களில் நேர்மறையாக சிந்திக்க பழகுவதன் மூலம் மனம் அமைதியடையும். தொடர்ந்து பல்வேறு பதிவுகளை பதிவிட்டு வரும் நமது ஈரோடு வெல்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மன அழுத்தம் சார்ந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி என்னும் வீடியோ ஏற்கனவே நாம் பதிவிட்டிருக்கிறோம், அதனையும் பாருங்கள். நமது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நியூரோ பிளாஸ்டிசிட்டி பற்றிய வீடியோவின் பதிவை பதிவிடுகிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன்.